வணக்கம், வெல்கம் டு ஹாஸ்டல் ரிவ்யூஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் நிறைய வந்து ஒர்க் நிறைய இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, ப்ளஸ் வந்து பையன் வந்து எக்ஸாம்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து வீடியோலாம் போடாமல் அப்படி இருந்தோம். ஸோ இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும், வாங்க வீடியோ போகலாம். மார்ச் மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அச்ச கொல்ல கக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அச்ச கொல்ல கொக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மார்ச் 15 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது கொஞ்ச நாள் டைம் கடத்தி நான் இப்போது ஒரு 4 டேஸ் முன்னாடி தான் படம் பார்த்தேன். படம் பார்த்தவொடனே இதை பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க தயவுசெய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் அச்ச கல்ல கொக்கன். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா, செம்பன், நம்ம செம்பன் அப்படின்றவர் வந்து ஹீரோ. அவர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் ப்ரொடியூசரு. அதே மாதிரி வந்து உல்லாஸ் செம்பன் அப்படின்றது தான் டேரக்டர். இதில் வந்து லுக்மேன் அப்படின்றவர் தான் ஹீரோ. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஸ்ரீஜித்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நம்ம மணிகண்டன் ஆச்சாரி. ஸோ நிறைய நமக்கு தெரிஞ்ச முகங்கள், ஏதாவது எப்படின்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், மலையாள படங்கள், அதில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியர் ஃபேஸஸ் தான் இதில் நடிச்சிருக்கு. பட் இதில் வந்து எனக்கு பிடிச்ச ரியலிஸ்டிக், ரொம்ப 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 இன்னும் இன்ஸ்பயராக இருந்த ரெண்டு பேர், அதில் வந்து அந்த சப்பாவோட பையனாக ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ யமஹால வருவாங்க எப்போவுமே. ஸோ அவங்க வரும்போது அந்த பிஜிஎம் ஆகட்டும், அவங்களோட ஆக்ஷன் ஆகட்டும், மேனரிசம் ஆகட்டும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து 1986 ஒரு கதையாக வந்து ஒரு ட்ராமாவாக பண்ண கதையை வந்து இப்போது ஒரு ஸ்டோரியாக எடுத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கிங் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்கிரிப்ட் வைஸ் ஆகட்டும், இதில் ஸ்க்ரீன் பிளே, விஷுவல், அந்த எடிட்டிங்கு, பிஜிஎம் பேட்டர்னு, இந்த கதையில் இருக்க ஒரு சின்ன தின்ல இருந்த இந்த கதை. பட் அந்த அது 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 வந்து அது லாஸ்டில் ஒரே விஷயத்தை தான் அது வரும். பட் அதை சுற்றி ஒரு பெரிய விஷயமே நடக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா, அதுவும் வந்து தேட்டரு, மலை, ஊர், ஒரு 4-5 ஆட்களோடு சேர்ந்து தான் நடக்கும். நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரி கதை வச்சு ஆளுங்க எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரில. பட் வந்து மலையாளமில் அது ரொம்ப சூப்பராக நமக்கு இன்ஸ்பயராக இருக்கு. ஸோ இந்த வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே, டயலாக்கு, கதை வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஜாயின் பண்ணுவார். அவருக்கு ரத்தம், இரவு, நாய், எதை பார்த்தாலும் பயம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு டே அங்கே வந்து ஒரு பிரச்சனைகள் நடக்குது. அது அந்த அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 வீக் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். ஒரு சைடு எலெக்ஷன் நடக்கும், ஒரு சைடு கிராமத்து பஞ்சாயத்து நடக்கும், ஒரு சைடு ஒரு திருடு நடக்கும், ஒரு சைடு ஒரு ராபரி நடக்கும், ஒரு சைடு வந்து ஒரு கொலை நடக்கும். இது எல்லாமே அந்த ஸ்டேஷனில் அந்த புது கான்ஸ்டபுள் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். பட் அது வந்து அதுதான் அது டோட்டல் சேஞ்ச் ஓவர். பட் அதுக்கு முன்னாடி 2-3 முக்கியமான சீன், அதே வந்து ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சம கிரிப்பிங்காக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஷாட்டில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ், ஐயோ, அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும், அந்த மேக்கிங்கும் சூப்பராக இருக்கும். அது நடுவில் வர ஒரு த்ரில்லர், ஒரு ட்ராமா, ஒரு க்யூரியாசிட்டி, யார் பண்ணியிருப்பா, நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து நான் இப்போ எப்படி சொல்கிறது இல்லை, பட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். ஒரு நல்ல, இப்போ எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஒரு வட சென்னை பார்த்துருப்பீங்க, ஒரு அசுரன் பார்த்துருப்பீங்க, ஒரு வந்து மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமட்டி பாடம் படம் பார்த்துருப்பீங்க. கமட்டி படமில் ஒரு வில்லனாக வருவார், அவர் தான் இடத்துல இருக்கார். ஸோ அது மாதிரி அப்புறம் வந்து ஒரு களி, அதெல்லாம் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி போகும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு படம். இது வந்து நம்ம பிரேமலு மஞ்சுமன் பாய்ஸ் மாதிரிலாம் இருக்காது, இது வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு வேறு மாதிரி ஒரு படம் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்கிங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு விஷுவலை பார்த்து. ஸோ ரொம்ப நல்ல மூவி.
அந்த ஹீரோ சரி அங்கே நடிச்ச எல்லாரும் சரி ஃபஸ்ட்டாக அதே மாதிரி குறிப்பாக செம்பன் வந்து வினோத் ஜோஸ் செம்பன் வந்து இந்த படத்தை செலக்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா ஒரு கிரியேட்டர் நம்பி இந்த கதையை கொடுத்து பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து மனசில் நிற்கிறது இப்போ அந்த அந்த ரெண்டு பேர் அந்த மெர்லின் அப்புறம் அந்த சப்பாடு ஒரு பையன். ஸோ அவங்க ரெண்டு பேரோட வர ஒரு சீக்வன்ஸ் ஒரு சீனும் எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இன்னும் அந்த ஃபைட் சீக்வன்ஸு அந்த ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபைட் பண்ணுறது நம்ம நம்ம சர்பேட்டாவில் வந்து டான்சிங் ரோஸ் பார்த்துருப்போம். அது அதோட இன்னொரு வேர்ஷன் இது. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். பாய் பாய். ஜோஷ் ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். பாய்.